ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செமையாக இருக்கும் வீடியோவில் நீ ரேக்லா மாடை வந்து எப்படி ஸ்விமிங் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு அப்பாரோ வந்து நிறைய வந்து பரிசு வாங்கியிருக்காரு ரேக்லாவில். ஸோ அவர் பயிற்சி எப்படி கொடுக்குறாரு, அதே மாதிரி குதிரை, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து அந்த குளத்தில் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க இப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கோவையிலேயே கொங்கு மண்டலத்துல ஒரு ஒரு அசுத்த தண்ணி கலக்காத ஒரு சுத்தமான தண்ணி, நேரா வந்து சிவபெருமான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அவரோட பாதத்துல இருந்து நேரா வந்து இந்த குளத்துல வந்து தேங்கி நின்று நிறைய விவசாயத்துக்கு உதவியா இருக்கிற குளம். பாருங்க, எனக்கு பாதுகாப்புக்கு வந்து சண்முகம் சார் வந்து குதிரைப்படை அனுப்பிட்டு இருக்காரு. செம அழகா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த குதிரையெல்லாம் வந்து எங்களுக்காண்டிதான் வந்திருக்கு. அப்பாரு அவருடைய வந்து பெரிய அக்கா இவங்க தான். இவங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. இந்த ஏரியாவை பத்தி அவங்ககிட்ட இருந்து சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க. இந்த ஊர் வந்து வையாபுரி புதூர். இது வந்து காரண பெயர், வையாபுரி ஆண்டவனால உருவாக்கப்பட்ட ஊர், அதனால வையாபுரி புதூர் அப்படின்னு சொல்லிட்டு இது பேரு. இந்த ஊர்ல வந்து இந்திரா காந்தியோட காங்கிரஸ் பீரியடில கரும்பு சாகுபடியில வந்து நம்பர் ஒன்னா இருந்தது. அதனால விவசாய போராட்டத்துல முதல் இடம் வந்தங்காட்டி இது இந்த வந்து புட்டுவிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல. இப்ப வந்து எல்லாம் கரும்பு சாகுபடி இல்லை, அப்புறம் நெல் சாகுபடியும் இல்லை. இப்போ விவசாயங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஆடு மாடு எங்களுக்கு பாரம்பரிய தொழிலுங்காட்டி அதை நாங்க வழி நடத்திட்டு இருக்கோம் அப்படிதான் சொல்லணும். நீங்களே புடிச்சிட்டு நடங்க போற அவரோட வந்து நம்ம வந்து ரேக்லா வண்டியில செங்குளத்துக்கு நாங்க போக போறோம். அங்க வந்து அவர் வந்து ஆடு மாடு குதிரை இதெல்லாமே வந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்விம்மிங் ட்ரைனிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கலாச்சாரம் வந்து ஃபுல்லாக இந்த தமிழர் பண்பாடெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கறது நிறைய கிஃப்ட் தாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வண்டி எப்படி பூட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து ரேக்லாவில் வின் பண்ண காளைகளோடு தான் நம்ம போக போகிறோம். இவர் தான் அப்பாவார். இன்னைக்கு இவர் தான் இந்த வீடியோவுக்கு இவர் தான் ஹீரோ. போக போக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இங்க பாருங்க அப்பா அவர் வந்து இப்படி உட்கார சொல்றாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்பி உட்காரலாம். உங்க நம்பி சமணம் போட்டு உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க, மெத்தையெல்லாம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கங்க. இந்த சந்துக்குள்ள போறோம். இன்னைக்கு வந்து நான் ரைட் பண்ண போறேன். எனக்கு மூஞ்சில ஃபேஸ்ல ஒரு பயம் இருக்கு. ஆனா வந்து கழிக்கல் தர
அவங்க அப்பதான் போங்க தம்பி, நல்லா இருக்கா? ஒரு அழகா எவ்வளவு ஸ்பீடு வந்தாலும் டர்ன் பண்ணும், அவ்வளோ ஒரு அந்த பழக்கம் ட்ரெயின் பண்றதுல இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து கொடுக்கணும், வந்து கொள்ளு பருத்தி கொட்டை பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் தவுடு முட்டை பால் இதெல்லாம் கொடுத்து தண்ணியில் வந்து நீச்சல் போடணும். நம்ம அதுக்கு தான் போகிறோம், தண்ணியில் நீச்சல் போடுறதுக்கு தான் போகிறோம். ட்ரைனிங் அது வந்து ஒரு ட்ரைனிங். மூச்சு இழப்பு வாங்காது, மாடு தம் கட்டி மைலேஜ்னால் ஒரு 10-20 கிலோமீட்டர் நல்லா ஓடக்கூடியது. அப்படி வந்து ஓட வச்சு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து சாப்பாடை வச்சு விடிக்காத்தால மறுநாள் பால் மட்டும் சுற்றிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட உடனே நடக்க வச்சு தராட்டுன்னு சொல்லுவாங்க, சிக்கன் சிக்கன் போகும், அது மாதிரி போக வைக்கணும். ரெண்டாவது கட்டி வச்சுட்டு ரேஸுக்கு ஃபஸ்ட் நாள் ஒன்றுமே சாப்பிட்ற கொடுக்கக்கூடாது. அன்னைக்கு வந்துட்டு வெண்ணெய் இருக்குது, ஒரு மாட்டு பால் வெண்ணெய்ன்னு சொல்லி, அது வந்து ஒரு 2 கிலோ ஒவ்வொரு கிலோ உள்ளே கொடுத்து ஊட்டி விட்டு கொடி காட்டினாங்கன்னா மாடு பறந்துடும். அப்புறம் போய் நம்ம வந்து ஒவ்வொரு வண்டியாக மாறி 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 போயிடும். எங்கேயுமே அங்கே சைடு இந்த சைடில் இழுக்காமல் நேராக போய் நம்ம அந்த வெற்றி கொடிங்கிற கனிக்கு தான் நம்ம குடி போகும் மாடு, அதுக்காக பாடுபடுறது இவ்வளாங்க. அது வந்து ஒரு ராஜ போதை, அவ்வளோ ஒரு ராஜ போதையானது அது. நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம், இப்போ அதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். ஓ ஆ இது மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ணா தான் நம்ம வந்து வெற்றியை வந்து பறிக்க முடியும். நம்ம நண்பர்கள்லாம் குளத்துக்கு இருப்பாங்க. ஹேய், அந்த செங்கோளம் பக்கத்தில் வந்துருச்சுங்களா? செங்கோளம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. இது வந்து கோவையிலேயே கொங்கு மண்டலத்தில் ஒரு ஒரு அசுத்த தண்ணி கலக்காத ஒரு சுத்தமான தண்ணி. நேராக வந்து சிவபெருமான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அவரோட பாதத்திலிருந்து நேராக வந்து இந்த குளத்தில் வந்து தேங்கி நின்று நிறையா விவசாயத்துக்கு உதவியாக இருக்கிற குளம். இது வந்து இன்னும் ஒரு 50 மீட்டரில் நம்ம போயிடுவோம். 50 மீட்டரில் வந்து இருக்குது. அதில் வந்து போகிறங்காட்டிக்கு நம்ம வந்து அதில் தான் மாடு ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் போகிறங்காட்டிக்கு தான் அவ்வளோ ஒரு மாடு எனர்ஜியாக இருக்கும், ஒரு கலப்படமே இல்லாத தண்ணி. 2 நாளைக்கு ஒருக்கா நீச்சல் போடணும், 2 நாளைக்கு ஒருக்கா நீச்சல் போடணும். அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு ஒருக்கா அதை வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ரோட்டில் குளத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் தான். அப்பார் அவர் வந்து குட்டி ரைடு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இங்கே பாருங்க, எனக்கு பாதுகாப்புக்கு வந்து சண்முகம் சார் வந்து குதிரை படை அனுப்பிட்டு இருக்காரு. செம அழகா இருக்கு. ராஜாக்கள் வைத்திருந்த குதிரை காட்டியாவாடி குதிரை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஃபாஸ்டா கூட போற இந்த ரோட்ல போறாங்க. வேலை போட்டு காத்திருக்கீங்க. இங்க பாருங்க, செங்குளத்துக்கு பக்கத்துல உள்ள என்ட்ராக போகிறோம். என்னங்க வீடியோ வந்து ஒரு செமையாக போயிட்டுருக்கா? ஆமாங்க, பின்னாடி குதிரை, முன்னாடி ரேக்லாமாவில் ஒரு ரெய்டு, செமையாக இருக்குது ஃபீல். கடைசியில் வந்து நம்ம செங்குளத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஹாப்பியாக இருந்துச்சு ஜேர்னி. அதே மாதிரி இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, இவங்க பேர் வந்து காரிக்காலை. இவங்க வந்து அந்த நீச்சல் பயிற்சி இப்போ பண்ண போகிறாங்க.
பின்னாடி வந்த குதிரை பேர் வந்து ஸ்ரீ, அந்த குதிரை நேமு. அவங்களும் நீச்சல் பண்ண போகிறாங்க. அது அதே மாதிரி ஆடு கோழி இதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் இன்றைக்கி வந்து நீச்சல் பண்ணுறது, வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ண போகுது. நம்மளும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த நீச்சல் பயிற்சி வந்து செகண்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.